ஃபர்ஸ்ட் இயர் லவ் ஆனிவர்சரிக்கு அவ கேட்டா என்னால பண்ண முடியல. அழகா இருக்கே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனா மூ வ்ளாக்ஸ். இன்னைக்கு இது வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே வ்ளாகு. வேலண்டைன்ஸ் டேக்கு முன்னாடி ஒரு 7ஆம் தேதியிலேருந்து நேற்று வரைக்குமே வந்துட்டு 13ஆம் தேதி வரைக்குமே வந்துட்டு நான் வந்து ரோஸ் டே, ப்ரப்போஸ் டே, ஹக் டே, கிஸ் டே, சாக்லேட் டே, டெடி டே இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே வந்து சின்ன மினி வ்ளாக தான் போடலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ நம்ம வந்து பெரிய வ்ளாகாகவே எடுத்து போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் எடுத்துட்டேன். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அவளுக்கு வந்து நம்ம ஒரு கிஃப்ட்லாம் நாங்கள் எதுவும் வாங்கலை. ஏன்னா நேற்று நைட்டு தான் நாங்கள் கரெக்டாக தூத்துக்குடியிலேருந்து வந்தோம். அதனால் அவளுமே எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. நானுமே எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. ஏன்னா நேற்று நைட்டு வரும்போதே மணி 9:30 மேலே ஆயிடுச்சு. அவங்களுக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம். தூங்கினதுனால எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. இப்போ விடிஞ்சிருச்சு. இப்போ மேடம் வந்து வீடு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4 நாளாக இருந்ததுனால வீடு வந்து கொஞ்சம் அங்கங்கே டஸ்ட் ஆயிடுச்சு. டைல்ஸ் ஃபுல்லாக அது இதான் ஆனதுனால வீடு க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் அவளுக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக பண்ணலாம், இல்லை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஏன்னா லைஃப்லேயே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணது வந்துட்டு இவ தான். ஒரு பூ கொடுத்து எனக்கு ப்ரப்போஸ், நான் சின்ன பூ கொடுத்து அது இன்னுமே நான் சென்டிமெண்ட்டாக வந்து வீட்டில் வச்சுருக்கேன், பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். அவள் கொடுத்த பூன்னு சொல்லிட்டு வாடி போய் காஞ்சி போயிடுச்சு வச்சுருக்கேன். எனக்கு ஒரே ஒரு பூ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணதுக்காக அவளுக்கு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். நான் வந்து அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். அது எப்படி என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நீங்களே வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறா, அவளோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து எதாவது ஃபோட்டோ ஃப்ரேம் இது பண்ணுவேன், எல்லாம் டெடி பேர் இல்லை கிஃப்ட்டு கம்மல் இல்லை மோதனம் செயின் இந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணிருப்பேன். இல்லை கடையில் இருக்க சின்ன சின்ன பொம்மை அந்த மாதிரி எதாவது பிளான் பண்ணுவேன். அதான் அவளுக்கு பிடிக்கும். அவளுமே அப்படி தான். லாஸ்ட் இயர் வேலண்டைன்ஸ் டே எனக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கிஃப்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கிஃப்ட் பண்ணால் இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் டெடி பியர் இந்த மாதிரி கிஃப்ட் கிஃப்ட்டாகவே கொடுத்து கொடுத்து எங்களுக்கு போர் அடிச்சு போயிடுச்சு. ஸோ அப்போ நான் மேரேஜ் பண்ணிட்டோம், இருந்தாலுமே லவ் வந்து எனக்குமே விட்டு போகாது. மேரேஜ் பண்ணிட்டோங்கிறதுனால வந்துட்டு இந்த லவ் வந்து இவ்வளோ தான், இப்போ வந்து இதெல்லாம் கொண்டாடக்கூடாதுலாம் கிடையாது. இப்போவுமே நாங்கள் கொண்டாடுவோம். அதனால தான் அந்த February 7th-13 வரைக்கும் நான் வீடியோ போட்டது. இன்றைக்குமே ஒரு மினி ப்ளாக் வந்து ஈவினிங் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன ஆக போகுது அப்படிங்கிறத வந்துட்டு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இன்றைக்கி நான் அவளுக்கு என்ன பண்ண போகிறேன், எப்படி இம்ப்ரெஸ் ஆக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்லலை. நான் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பவி இங்கே வீட்டில் இல்லை, இங்கே கடையில் இருக்கா. நானே இப்போ தான் பார்க்குறேன். அம்மு வாங்கிட்டியா? என்ன வாங்கிட்டு இருக்க? உருளைக்கிழங்கா? சரி வாங்கிட்டு வீட்டுக்கு வா. கைஸ், நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன ஏதுங்கிறத நீங்கள் வீடியோலேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சுப்பிரமணியார பாவம் காலையில் சாப்பிடல. கத்தாத பாவம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே இன்னும் சார் முடிக்கலை, வெறும் டப்பா வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஸோ இவருக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் போட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பவியை வந்துட்டு என்ன இம்ப்ரெஸ் ஆகிறா அப்படின்னு பார்ப்போம். நைஸ், நம்ம உள்ளே போயிட்டு கொடுத்துருவோம் என்னென்னு. நீங்களும் வந்துட்டு நான் கொடுக்கும்போதே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம். அம்மு அம்மு கண்ணமுடிக்கு வந்துக்கோ. இல்லை டுடே வேலண்டைன்ஸ் டே இல்லை, அதான் எல்லாமே அப்படியே ஒரு 7 நாள் வீடியோ போட்டோம். இதுதான் ஃபைனலு. அதான் உனக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு. இது சர்ப்ரைஸ்லாம் இல்லை, உனக்கு ஆல்ரெடி நீ பழக்கப்பட்டது தான். நீ எப்படி இம்ப்ரெஸ் ஆகிறேங்கிறத மட்டும் பார்க்கலான்னு இருக்கேன். ஓகேவா? சரி வாங்க பார்ப்போம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தான், இதுலேயே தெரிஞ்சிருக்கும். தெரியல இப்போ மூடிக்கியா? நம்பி வரலாமா? இந்த 1.5 கண்ணெலாம் திறக்க மாட்டீங்க. இதை கொடுக்க போகிறோம். ப்ரைஸ் என்னங்கிறத சொல்கிறேன். முடிக்கியா? ஆ முடிக்கியா? ஆ பாரு ஒன்று சும்மா. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அப்போ வசந்த தான் ஃபேமிலி வாக்கு. இது எப்படி நான் வைக்கிறது? மொத்தமா இந்த ஒரு சைடு பிடிச்சு லட்சுமி கண்ணன் ஒரு கலரு இந்த லைட் புரியலா இருக்கும். இப்ப காமிஸ் எப்படி ஒவ்வொரு கலர் வாங்கிட்டு வந்தேன், இன்னொரு கலர் எக்ஸ்ட்ரா கிடைக்கலன்னு கலவே இன்னொன்று வாங்கிட்டு வந்தேன். சரி இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. கண்ணமுடு கண்ணமுடு கண்ணமுடு. ஆ இது இது இல்ல இல்ல, இது வந்து நீ ஆல்ரெடி கேட்டிருக்க. ஆனா இப்பதான் வந்து பண்றேன். ஃபர்ஸ்ட் அனிவர்சரிக்கு அப்படி. ஆனால் இப்போ காணும் 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 ஏய் உண்டாக முடியல. நைஸ் பண்ணிடுவோமா? அவங்களுக்குலாம் தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் பேசலாம். என்னது?
அவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியும், இவங்களுக்கு தெரியுமா தெரியுமா சொல்ல முடியாது. என்ன சொல்லிடுவா சொல்ல மாட்டேங்கிறா. கண்ணா மூடு பூர்ணி இனிமேல் ஏகத்தி கண்ண முடியா கண்ண முடியா வேலன்ஸ் டே கிஃப்ட் பண்ணிருக்கோம். ஐ லவ் யூ சோனியா. நீ அதை கிஃப்ட் பண்ண மொத்தமா உனக்கு நான் உனக்கு கொடுக்க போறேன். எப்படி இதுதான் வேலன்ஸ் டே இவங்களுக்கு கொடுத்தது கிஃப்ட்லாம் வந்துட்டு நம்ம குழந்த அந்த ஸ்கூல் டைமு காலேஜ் டைமு அந்த டைமே அது ரொம்ப ஒரு மாதிரி எங்களுக்கே ரொம்ப ஆல்ரெடி கிரிஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுவீங்க. இதை பண்ணால் ரொம்ப கிரிஞ்சா இருக்கும். சரி இது நான் மட்டும் ப்ரப்போஸே பண்ணது இல்லை. சரி அப்போ ப்ரப்போஸ் பண்ணுறேன். பெரிய வீடியோ முடிச்சுட்டு சரி நான் இந்த தருணத்தில் வந்து உங்ககிட்ட எங்களோட போன வருஷம் வேலை சரி அதுக்கு முந்தின வருஷம் வேலண்டைன்ஸ் டேயோட ஃபீலிங்ஸ்லாம் வந்து கட்டலான் இருக்கோம். வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க கைஸ். இதுதான் நான் அம்மு வந்து இம்ப்ரெஸ் ஆகிறதுக்காக கொடுத்த ஃப்ளவர்ஸ் ரோஸ். இது எதுக்காக பண்ணேன் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு தடவை அம்மு சொல்லுவாத. அது எது தெரியுமா, நாங்கள் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு லவ் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன வேலண்டைன்ஸ் டே வரும்போது நான் ஏதாவது வீடியோவில் தான் நான் பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து டைரி மில்க் கொட்டுவாங்க. டைரி மில்க் கொட்டி அந்த 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 கேர்ளுக்கு வந்து அவங்க லவர் வந்து வாங்கிட்டு வந்து தருவாங்க. அப்புறம் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக டைரி மில்க் அஞ்சு ரூபா டைரி மில்க் கொடுக்கல, அதை ஃபுல்லாக கொட்டுவாங்க. எனக்கு இந்த மாதிரி ரோஸில் குளிக்கணும்னு ஆசைடா, இந்த மாதிரி கொட்டணும்னு ஆசைடா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்படியா சரி சார், ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் போனாச்சும் அனுப்பிச்சு போனாச்சும் பண்ணல, இவன் எங்கே பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சே விட்டுட்டேன். அது ஏன் பண்ணலன்னு சொல்லிடுறேன். அப்போ வந்து நாங்கள் என்னென்னா வீடியோ காலில் தான் யூஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நேரில்லாம் பார்த்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வேலண்டைன்ஸ் கண்டிப்பாக வீட்டில் விட மாட்டாங்க. என்ன கூட விட்டுருவாங்க, இவ்வளோ விடவே மாட்டாங்க வீட்டில். அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்னால் நேரில் போய் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் வேலண்டைன்ஸ் டேக்கு அடுத்த நாளோ இல்லை அடுத்த வாரமோ மீட் பண்ணும்போது சாக்லேட்டோ இல்லை விஷோ இந்த மாதிரி பண்ணிடுவோம். மற்றபடி ஸ்டோரி தான் அதிகமாக போடுவோம். யூ கண்டினியூ. அந்த மாதிரி அது கேட்டவும் வந்துட்டு இப்போ இதான் சான்ஸு, இவன் அவங்க கூட தானே இருக்கா அப்படின்னு போய் இவ்வளோ ரோஸ் வாங்கிட்டு எனக்கு அப்படி எப்படி சொல்றது, தண்ணி ஸ்விம்மிங் பூல்ல இருந்து அந்த ரோஸை மேலே குட்டிந்தான் வச்சுக்கோ, இன்னும் செம்மையா இருந்திருக்கு. ஆனால் இங்கே பக்கத்தில் தான் ஸ்விம்மிங் பூல்லையே, நம்ம வீட்டுலாம் பாத்ரூமே நம்மளே. அதனால வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டீல, நெக்ஸ்ட் டைம் பயங்கரமாக பண்ணுறோம். இதுதான் அது இதோட கதை. நாங்கள் வந்து ஒவ்வொரு வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி வெளியே எங்கேயும் போக மாட்டோம். ஈவினிங் வந்து இவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதை நான் வேற வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னோட பெருசாக தான் ஏதாச்சும் பண்ணுவேன். நான் வந்து சும்மா ஏதோ பண்ணணுமேங்கிறக்காக பண்ணிட்டு இருப்பேன். இவன் அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து இதெல்லாம் வாங்கி தரணும் இப்பெல்லாம் வாங்கி தரணும் தெரியாது. இவ வந்துட்டு ஏதோ ஃபஸ்ட்டு கேட்டது வந்து எனக்கு அப்படியே மெமரியாக இருந்ததுனால சரி இப்போ டைம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து நான் இப்போதைக்கு பண்ணிட்டேன். இவன் என்ன பண்ண போறாங்கிறது அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஒரு நாள் தூங்கிடுவாளோ, கொட்டாவிலாம் விடுறான், பயங்கரமாக கொட்டாவி விடுறான், தூங்கிடுவான் நினைக்கிறேன். சாயந்தரம் ஷாக் ஆயிடுவானோ, இன்னும் கரண்ட் ஷாக்கி வைக்க முடியா தெரிஞ்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து இதோட நிறைவடையும், நிறைவடைஞ்சிடும். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பாய் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் என்ன கிஃப்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க எப்படி இம்ப்ரெஸ் ஆனாங்களா, இல்லை வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சதான் வாங்கி தந்தீங்களா,
அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ஏசாக லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பேர் அது இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறீங்க, அப்புறம் எங்கேனாலும் உங்களை கிட்ட போகிற மாதிரி ஆகிடும். ஓகே, இதுதான் எங்களோட வேலண்டைன்ஸ் டே, அது பேர் என்ன, மை பொண்டாட்டி ரியாக்ஷன் வீடியோ, அது வேலண்டைன்ஸ் டே ப்ளாக் ப்ளாகு. 3 வருஷத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேலண்டைன்ஸ் டே ப்ளாக் போகிறோம் நாங்கள், கரெக்டாக. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம், அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய்.